ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் சுகாதார இணை ஆணையர் அம்பிகா சண்முகம் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாபுவிடம் கேட்கலாம். பாபு, முழுமையான விவரங்கள். வணக்கம் சிவரஞ்சனி. நேற்று ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் காலில் அடிபட்டு சிகிச்சைக்காக வந்த 80 வயது மூதாட்டியான சொர்ணத்திற்கு வந்து வீல்சேர் மற்றும் ஸ்ட்ரெச்சர் ஏதும் வழங்காததால் அவருடைய மகள் வளர்மதி தானே சுமந்து சென்று அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்தார். இது தொடர்பான வீடியோ வைரல் ஆன நிலையில் நேற்று ஈரோடு சுகாதார இணை இயக்குநர் அம்பிகாவதி சண்முகம் தலைமையிலான குழுவினர் விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பாக மருத்துவமனை கண்காணிப்பாளர் மற்றும் உறைவிட மருத்துவர்களுக்கும் விமோ வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை அரசு தலைமை மருத்துவமனையில் வந்து அம்பிகாவதி சண்முகம் ஆய்வு செய்தார். மேலும் சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்த இணை இயக்குநர் மருத்துவமனையில் இருந்த ஊழியர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றார். மேலும் மருத்துவமனை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் மற்றும் உறைவிட மருத்துவர் சசிரேகா உள்ளிட்ட 12 பேரிடம் இணை இயக்குநர் தன்னுடைய தனி அறையில் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இதேபோல் மீண்டும் சம்பவம் நடக்காமல் இருப்பதற்காக ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள நுழைவாயிலேயே ஸ்ட்ரெச்சர் மற்றும் வீல்சேரை வந்து நிரந்தரமாக அமைப்பதற்கும் உத்தரவிட்டுள்ளார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாபு.